கோவில் திருவிழா இதுல எல்லாம் ஒரு சேஃப்டியே இருக்காது. இப்ப நாங்க இங்க சேஞ்ச் பண்றோம்னா ஃபுல் கவர்ட்ல இருக்கும், மேல கேப் இருக்கும், எங்க இருந்து யார் பாப்பாங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நாங்க நிறைய தடவை இது ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஒரு வாட்டி மரத்துல ஏறி ஒருத்த பாத்து எங்களுக்கு தெரியாம தெரியாது, இருட்டா இருக்கு, நாங்க வெளிச்சத்துல இருக்கோம், வெளியே சுத்தி இருட்டா இருக்கு. சோ எங்களுக்கு தெரியாது, அது இருட்டா இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு ஆள் பிளாஷ் அடிக்கும் போது என்ன பண்றதுன்னே தெரியாது. நாங்க என்ன நினைச்சோம்னா ஏதோ ஒரு பாம்பு அந்த மாதிரி நாங்க போய் பார்த்தா இவங்க எல்லாரும் மேல பார்த்து கத்திட்டு இருக்காங்க. வெளியில போகும்போது மேல வந்துருக்காங்க. சப்போஸ் ரூம் கொடுத்துட்டாங்க, ரூம் கொடுத்து ஒரு ரூம்ல நாங்க இருக்கோம், கேர்ள்ஸ் இருக்கோம் அப்படின்னா அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க உள்ள திங்ஸ் இருக்கு, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நாங்க இப்ப சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அங்க ஒரு ஆள் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. நாங்க சொல்லுவோம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெளியே போ, இல்ல இல்ல அதெல்லாம் போக முடியாது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அவங்க பாக்குறதுக்கு பேசுறதுக்குள்ள. நிறைய நடந்திருக்கும். பாய கண்ட தர வரியா அப்படின்னு கேப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் ரீச் ஆயி இந்த கதவு சாத்துறதுக்குள்ள உயிரே போய் யாரோ டான்ஸ்ன்றப்போ அதை தப்பா மீன் பண்ணிக்கிறாங்க. அது ஏன்றது இப்ப வரைக்குமே தெரியல. அது எங்களுக்கு தெரியும், நாங்க தப்பு பண்ணல, அந்த விஷயத்துல எந்த தப்புமே பண்ணல. பட் வெளியே பாக்குறப்போ ஆட தானே போறீங்க, எதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுவாங்க. அதெல்லாம் கேக்குறப்போ இப்ப நாங்க அந்த ஸ்டேஜ்லயே ஏறி நாங்க அவங்கள சந்தோஷப்படுத்தினாலும் அவங்க அப்ப சந்தோஷமா இருக்கவங்க லைக் கீழே இறங்கி வந்துட்ட பிறகு இதுங்க தானே ஆடிச்சு அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு ஒரு இடத்துல வந்து வேலை கிடையாது, அங்கங்க நீ இன்னைக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வரணும், நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு வரணும், நைட்டு நீ கிளம்பணும், காலை நீ அங்க ரீச் ஆயிடணும், இந்த டைம்குள்ள நீ அங்க இருக்கணும், இதுக்கு நீ ரெடி ஆகணும்னு அவ்வளவு இருக்கும். எங்களுக்கு டிவிலன்றப்போ அங்கெல்லாம் அது கோரியோகிராஃபர்ஸ் வந்து எங்களை ரொம்ப பாத்துப்பாங்க. இப்போ அவங்க கோரியோகிராஃபருக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க தான் பேசுவாங்க தவிர கோரியோகிராஃபர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்களை மாதிரி இருந்துதான் அவங்க கோரியோகிராஃபர் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க திட்டுறப்போ பேசுறப்போ அது ஓகேவா இருக்கும். சப்போஸ் வேற யாருனா பேசுறப்போ எங்களால எதுவுமே பேச முடியாது, நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கூட கேட்க முடியாது. பட் கோரியோகிராஃபர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குவாங்க. ஸோ அதனால அந்த விஷயத்துல வந்து டெலிவிஷன்ல எப்படின்னா நாங்க பாப்பாக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அங்க போய் ஆடுவோம், ஆனா அதுல நாங்க இருக்கவே மாட்டோம். மோஸ்டா நாங்க இருக்க மாட்டோம். பார்த்தா சிங்கர்ஸ் இருப்பாங்க இல்ல மெயின் டான்சர்ஸ் இருப்பாங்க தவிர பின்னாடி நாங்க ராப்பாக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி அங்க போய் ஆட வந்து அங்க இருக்கோம். 3 days ப்ராக்டிஸ் இருக்கும், 4th day ஸ்டேஜ் ரிகர்சல் இருக்கும், 5th day ஏர்லி மார்னிங் அவர் சொல்லிடுவாங்க. ஸ்டேஜ் ரிகர்சல் 2-3 தான் முடிஞ்சிருக்கும், 7 மணிக்கெல்லாம் அவர் சொல்லிடுவாங்க. ஏர்லி மார்னிங் சொல்றேன், 7 மணிக்கு அவர் சொல்லுவாங்க, 2 மணி தான் முடிஞ்சிருக்கும், திரும்பி 7 மணிக்கு அவர் சொல்லுவாங்க. 7 மணிக்கு வந்து நாங்க ஒரு அங்க போய் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரும். ஆனா ஷூட் பாத்தீங்கன்னா நைட் ஆகும். அதுவரை அங்க ரெடி ஆகி உட்காந்து எல்லாம் பரவாயில்ல. ப்ரீ ஷூட்னு ஒண்ணு வைப்பாங்க, ஹோம்வொர்க் ஆர்டிஸ்ட் ஒரு வாட்டி தப்பு பண்ணாலும் அடுத்த 10 வாட்டி ஆனாலும் டான்ஸர் சேவியா தான் ஆடணும். ஆர்டிஸ்ட் ஒரு வாட்டி தப்பு பண்ணாலும் அது தப்பு தான், கட் பண்ணி உடனே வேற ஷூட் இன்னொரு வாட்டி எடுங்க பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே எடுப்பாங்க. இப்போ டான்சர்ஸா வந்து அதுவும் பேக் டான்சர்ஸா இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்.